சாமி ஆடிய சாமி ஆடுவது எதுக்கு? ஒரு குலதெய்வ எல்லையில் குலமக்கள் இருக்காங்கன்னா அந்த குலதெய்வம் அந்த குலமக்கள் மேலே வரும், சாமி ஆடுவாங்க, அருள் வாக்கு சொல்லுவாங்க. அதன் மூலமாக அந்த மக்களுக்கு இது நல்லது, இது கெட்டது, இதை செய், இது செய்யாத, இதுக்கு இது மருந்து, இது தீர்வு அப்படின்னு அருள் வாக்கு சொல்லி அந்த குலமக்களை காக்கிற ஆகச்சிறந்த ஒரு பொறுப்பு அந்த சாமி அடிக்கு இருக்கும். ஆனால் இந்த யதார்த்த வாழ்க்கையில் நடைமுறையில் என்ன இருக்குது அப்படின்னா, எல்லா சாமியாடிகளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, இருக்க மாட்டுறாங்க. முதல்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சாமியாடிகள் அப்படிங்கிறவங்க தெய்வம் ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கு. யாருக்கு? அந்த குலமக்கள்கிட்ட. மகனே வாடா, இந்தா இந்த அதிகாரத்தை வச்சுக்க, இந்த அதிகாரத்தின் மூலமாக நான் உன் கூட பேசுவேன், அதை வச்சு நீ நாலு பேருக்கு நல்லதை செய் அப்படின்னு கொடுக்குற அதிகாரம்தான் அந்த சாமி அடிகளுக்கு மேலே சாமி வர்றது. சரி, என் மேலே ஒரு சாமி வந்துருச்சு, என் உடன் பங்காளிகள் இருக்காங்க அவங்க மேலே நாலஞ்சு பேர் மேலே சாமி வந்துருச்சு, அப்போ என் மேலே வந்த சாமி எனக்கு கொடுத்த அதிகாரத்தை நான் செயல்படுத்துகிற மாதிரி கூட இருக்கிற நாலஞ்சு பங்காளிகளை செயல்படுத்தணும்ல. ஆனால் அப்படி நடக்காது. குலதெய்வ எல்லையில் எதுக்கு தெரியுங்களா பிரச்சனை நடக்குது? இப்போ குலசாமி எல்லா எல்லையிலையும் சொல்ல, எவ்வளவோ பேர் ஒற்றுமையாக இருந்து அழகாக குலதெய்வத்தை வழி அணைச்சி சின்ன சின்ன குழப்பங்கள் கரைச்சல்கள் இருந்தாலும் அதை சரி பண்ணி ரொம்ப அழகாக தெய்வத்தை கண்ணழகு பார்த்து நல்லா இருக்காங்க. எவ்வளவோ கோவில் இருக்குது, ஆனால் ஒரு சில இடங்களில் அந்த இது போன்ற அந்த ஒற்றுமை இருக்காது. அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு சாமியாடிகள் இருக்காங்கன்னா அவங்க சாமியாடிகளுக்குள்ளேயே மனக்கசப்பு இருக்கும், தெய்வத்தை மிஞ்சின மனுஷனாக நிற்பாங்க. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு குலதெய்வ எல்லையில் ஒருத்தர் சாமியாடி அவர் மேலே வருது, அவர் ஒரு நல்ல ஒரு தெய்வத்துக்காக தெய்வத்துக்கு தேவையானதை நாம் செய்யணும்னு ஒரு முயற்சியில் நிற்கிறாரு. இன்னொருத்தர் அதுக்கு ஆசைப்படுறாரு, ஆனால் தான் உறவுகளுக்குள்ள அவர் வந்து நம்ம இதை சொன்னால் நம்ம பெரியப்பா, நம்ம சித்தப்பா, நம்ம தம்பிக்குள்ளே நமக்கு கசப்பாயிரும், நாம் இதை சொல்ல வேணாம்னு அமைதியாக இருந்துக்கிடுவார். இன்னொருத்தருக்கும் ஆசை இருக்கும், அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை, நாம் சரி பண்ணணும்னு ஆசை இருக்கும், ஆனால் நம்ம சொன்னால் நமக்கு பொண்ணு கிடைக்காது, பொண்ணு கொடுத்தா மாமி மச்சினை வழிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை ஆகிடும், அப்போ அதனால் நாம் இதுக்கு நாம் அமைதியாக இருந்துக்கிடுவோம் அப்படின்னு கூட துணை நிற்க மாட்டாங்க. இன்னொருத்தருக்கும் அவங்க சொல்கிறது சரி, குலசாமி விஷயத்தில் சொல்கிறது சரின்னு தோணும், ஆனால் அது கூட துணை நிற்காமல் நம்ம யாருக்கும் பாதகம் இல்லாமல் போயிடுவோம். இவருக்கு சொன்னால் இவர், இவருக்கு சொன்னால் இவருக்கு நாம் புல்லாப்பாகி போவோம், அதனால் நாம் அமைதியாக போயிடுவோம் அப்படின்னு அவர் துணை நிற்க மாட்டார். இன்னொரு சாமியாடி இவர் சொல்கிற விஷயங்கள்லாம் சரி அப்படின்னு சரியானதாக இருக்கும், ஆனால் அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? இது எப்படி நமக்கு மேலே ஒரு பெரிய ஆள் ஆகிறதா, இவர் சொல்லி எல்லாம் கேட்குறதா, இதை நம்ம நடத்த விட்டுறலாமா அப்படின்னு அதுக்கு எதிர்ப்பாக நிற்பார். இன்னொருத்தர் அதே மாதிரி, நம்ம வந்து இவர் வந்து பொறுப்பில் இருக்காரு, அவருக்கு நாம் ரொம்ப நெருங்கிய உறவாக இருக்கோம், அவர் சொல்கிறத நாம் கேட்கலன்னா நம்ம குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரும், நாம் பொண்ணு எடுத்துருக்கோம். இது மாதிரியான ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மனசுக்குள்ளே ஒரு சில கருத்துக்களை வச்சுட்டு அந்த உண்மையான சத்தியமான குலதெய்வத்துக்கு தேவையான விஷயங்களுக்கு துணை நிற்காமல் போயிடுவாங்க. அதாவதுங்க, இன்னைக்கு இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு குலதெய்வ எல்லா குலதெய்வங்கள் நல்லா இருக்கணும், ஓங்கி பேசணும், முன்னோர்கள் காலத்தில் பேசின அதே தெய்வம் இப்பையும் பேசணும், குலமக்களை காத்து நிற்கணும் அப்படின்னா மனுஷனோட கால் மாதிரிங்க சாமியாடி. மனுஷனோட ரெண்டு கால் இருக்குல்ல, உடம்பு சாமி, கால் சாமியாடி. கால்கள் இல்லாமல் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியுமா, நடக்க முடியுமா? அந்த இரண்டு கால்கள் போல இருக்கிற சாமியாடிகள் ஒரு சில இடங்களில் ஊனமாக இருக்கிறது தாங்க இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம். மனசுக்கு சரின்னு படுறத, ஏங்க பெத்த தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் சாமியை சுமக்கிற ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சத்தியத்துக்கு நிற்கணும், உண்மைக்கு நிற்கணுங்க. அது பெத்த தாயே வந்தாலும், தாயே இது நீ செய்கிறது சரியில்லை, தந்தையே நீ இது சொல்கிறது இது செய்கிறது சரியில்லைன்னு சத்தியத்துக்கு உண்மைக்கும் நேர்மைக்கும் நிற்கிறவங்க தாங்க உண்மையான சாமியாடி. அவங்களுக்கு தான் சாமி வரும். அப்போ
இவ்வளவு ஒரு குலதெய்வ எல்லையில் ஒரு பிரச்சனைகள் இருக்குது, ஒரு நல்ல விஷயங்களை செயல்படுத்த முடியலை அப்படின்னா அதுக்கு காரணம் யாருன்னா குலமக்களை சொல்லக்கூடாது. பாவா பிராணியை ஏதோ முடிஞ்சதை, ஏதோ வந்து நம்ம தூரம் இருந்தாலும் கையில் முடிஞ்சதை போட்டு சாமியை கண்ணளவு பார்த்துட்டு நம்ம குடும்பத்தில் இருக்க பிரச்சனை நீங்காதான்னு சாமியை கும்பிட்டு முடிஞ்ச காணிக்கையை தலைக்கட்டி வரியை கொடுத்துட்டு போகிற குலமக்களை குறை சொல்லவே விடாதுங்க. அந்த குலதெய்வம் கொடுத்த அந்த அதிகாரத்தில் இருக்க அந்த சாமியாடிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் சரி பண்ணணும். அதாவதுங்க இன்றைக்கி இந்த பதிவு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சாமியாடி அதாவது எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய அனைத்து தீர்வுகளும் அவங்க கண்ணுக்கு தெரியும். ஆனால் தான் மேலே வந்த சாமியை மறந்து சொந்த வந்த உறவுகளுக்குள்ள நமக்கு கஷ்டம் வந்துடும், நமக்கு வெறுப்பு வெறுப்பாயிரும், அது எப்படி இவங்க ஆகலாமா அவங்க ஆகலாம்னு சொந்த தனிப்பட்ட ஒரு கருத்துனால அந்த குலதெய்வ கும்பவே பதற விடுறது, அந்த குலதெய்வங்களையே பரதவிக்க விடுறதாங்க வேதனையான ஒன்று, வேதனையான ஒன்று. இந்த தவறு அன்பர்கள் யாரும் செய்யக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். அதாவது ஒரு ஒரு குலதெய்வம் இருக்குது, அந்த குலதெய்வத்துக்கு தேவையானதை கேட்காதுங்க, சாமி கேட்குமா? மனுஷனுக்கு சாமிக்கு என்னங்க வித்தியாசம்? நான் இருக்கேன், எனக்கு பசிக்குது, எனக்கு பசிக்குது, யாருமே சோறு போட மாட்டாங்கன்னு நான் கேட்கலாம், என் சாமி கேட்குமா? ஊரை காக்கிற, ஊரை கட்டி காக்கிற மலையம்பிட்டு சாமி கேட்குமா? என்னைய காக்கு, எனக்கு யாருமே சோறு போட, எனக்கு யாருமே கும்பிட வர மாட்டாங்கப்பா, எனக்கு யாருமே தழுக போட மாட்டாங்க, என்னை யாருமே என்னை எடுத்து கும்பிட மாட்டாங்க, என் தாய்க்கு செய்ய வேண்டியது செய்ய மாட்டாங்க, என் பிள்ளைக்கு செய்ய வேண்டியது செய்ய, என் கூட பிறந்தவனுக்கு செய்ய மாட்டாங்க, இதெல்லாம் வந்து சாமி கேட்குமாங்க? கேட்காதுங்க, கேட்காது. நிலையறிஞ்சு கொடுக்குறதாங்க, அந்த நிலையில் இருக்கிறதாங்க சாமியாடி. அந்த சாமியாடிகள் ஒன்றா நின்று தெய்வத்தோட நிலையை புரிஞ்சு தேவையானதை கொடுக்கணும்னு சொல்ல வர்றேன். அதுக்கு தான் சாமி வர்றது. சாமி வர்றது எதுக்கு? மக்களுக்கு நல்லது செய்யணும், எல்லையை நல்லா வச்சுருக்கணும், அதே சமயம் அங்கே இருக்கிற குலதெய்வ சக்தியை மேம்படுத்தணும், வலுப்படுத்தணும், நாளுக்கு நாள் அதிகரிக்கணும், சனங்களோட எண்ணிக்கையை கூட்டணும், குலதெய்வத்தோட புகழை எடுத்து சொல்லணும். இதெல்லாம் வந்து மறந்துட்டு சாமி வந்தால் போதும், நான் தான் சாமியாடி எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஆசை பேராசைகளுக்குள்ள ஆசைப்பட்டு கௌரவப்பட்டு அதனால் வந்து சுய லாபத்திற்காக பொருளாதார ரீதிக்காக சம்பாதிக்கிறது அது போன்ற அந்த ஆசைகளின் கனவுகளுக்கு ஆசைப்படுறது அல்லங்க. யாரும் இருக்க மாட்டாங்க அப்படி, ஒரு சில பேர் தான் இருப்பாங்க, அவங்களுக்காக நான் அறிஞ்சதை பருந்துள்ள ஆசைப்பட்றேன். அது போன்று இருக்கிற உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் தெய்வம் நல்லா இருக்கணும், நல்லா பேசணும், உங்கள் தெய்வம் எல்லாத்தையும் காத்து வரணும், உங்கள் தெய்வம் உங்கள் மேலே ஊக்கமாக நிற்கணும் அப்படின்னா நீங்கள் உண்மைக்கு நிற்கணும், சத்தியத்துக்கு நிற்கணும், நல்ல விஷயங்களுக்கு நிற்கணும். ஒரு வேதனையான நிகழ்வு என்ன அப்படின்னா, ஒரு குலதெய்வ இல்லையில் ஒரு குடும்பம், ஒரு 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 குடும்பம் படாதபாடு படுது. எதுக்கு? அந்த சாமியை கும்பிட்றதுக்கு. சா அவங்க வந்து நான் வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், லட்சாதிபதி ஆகணுங்களாம், அதுக்கெல்லாம் இல்லை, அந்த எல்லாத்துக்கும் பொதுவான அந்த சாமியை கும்பிடணும், சாமிக்கு தேவையானதை கொடுக்கணும், சனங்க வந்த சனங்களுக்கு நல்லா இருப்பிடம் இருக்கணும், குலதெய்வத்தின் மேலே எல்லாரும் நம்பிக்கை இருக்கணும், நம்ம சாமி நம்மளை காக்குங்கிற எல்லாரும் நம்பி தெய்வத்தை நாளுக்கு நாள் வணங்க வரணுங்கிற அந்த ஒரு ஆசைக்காக ஒரு குடும்பம் இதே மாதிரி எல்லா இடங்கள்லையும் இருக்கும். ஒரு சில குடும்பங்கள் தான் கஷ்டப்படுவாங்க, தெய்வத்தை முழுமையான உணர்ந்தவங்களால் மட்டுமே அந்த கஷ்டத்தை பண்ண முடியும். அது பண்ணுறாங்க கூட இருக்கிற சாமியாடிகள் யாரும் கூடயே தொடக்க மாட்டுறாங்க. குலமக்கள் ஒருத்தவங்க ரெண்டு பேர் நின்னாலும் கூட இருக்கிற சாமியாடியை வந்து எப்படி சொல்கிறது, துணையாக இல்லாட்டாலும் தடையாக இருக்கக்கூடாதுல்ல. அப்போ அவங்க இவங்க வந்து நல்லா குறி விஷயத்த மாதிரி எல்லாத்தையும் கேட்பாங்க, அங்கே ரெண்டு மூணு பேர் வந்து எல்லாத்தையும் போய் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பத்து பேர்கிட்ட பேசி உழப்பி அப்படியே மறுபடியும் அந்த மனச்சோர்வை கொடுத்து 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 அவங்க ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்களை ரொம்ப காயப்படுத்துகிறாங்க. அப்போ அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. அப்போ சாமி யாருக்கிட்டையும் உண்மையாக பேசலையா? சாமியாடிகிட்ட யார்கிட்டையும் உண்மையாக பேசலையா? அப்புறம் எதுக்கு இத்தனை சாமியாடி? இவங்கள மாதிரி இருக்கிற இவங்களுக்கு சாமி போய் பேசணுமாங்கிற ஒரு நிலையில் ஒரு கோபப்படுறாங்க. கோபப்பட்டாலும் அவங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறாங்க, சொல்லுக்கு கட்டுப்பட்டு, அதாவது என்னதான் தெய்வ சக்தி இருந்தாலும் வாழ்வு எல்லாம் மனித வாழ்க்கையை தானங்க நமக்கு முன்னாடி நிற்கிது, சொந்த பந்தங்கள் தானே. அப்போ அந்த சொந்த பந்தங்களுக்காக அவங்க கட்டுப்பட்டு நிற்கிறாங்க. சரி, ஒரு காலம் வரும், நல்லபடியாக
ஒரு காலம் வரும்போது அவங்க நல்லபடியாக திருந்தி நல்லா வருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு அவங்க எல்லா கஷ்டங்களையும் பட்டு தாம் படுற கஷ்டங்களை எல்லா கஷ்டங்களையும் பட்டு தெய்வத்தை எப்படியாவது கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்காங்க. ஆனால் இந்த அளவு அவங்க குலசாமி எதுவுமே அந்த குலதெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் கை கொடுக்கலை. கை கொடுத்தா அது வந்து அந்த எளிதாயிருமே, அந்த தெய்வத்தை அழகாக அதோட சக்தி அழகாக வளர்ந்துடும், எல்லா மக்களையும் காத்து நிற்கும், எல்லா சாமியாடிகளோடையும் பேசும், பரிபூர்ணமாக பேசும். அது செய்கிறது கூட அந்த சாமியாடிகள் நலனுக்காகத்தான், கொடுக்கறத கொடுத்தாதான் நடக்கிறது, நடந்தால் தானங்க அந்த சாமி அந்தந்த சாமி அந்தந்த வாகனத்திட்ட போய் பேசி என்ன ஏதுங்கிற மாதிரி எல்லா மக்களுக்கும் சனத்துக்கு நல்லதை சொல்ல ஆரம்பிக்கும், நல்ல விஷயங்களை சொல்லும். அதுக்கே அந்த சாமியாடிகளுக்கு நல்லது நடக்க போகுதுங்கிறதே அவங்களுக்கே தெரியல. அந்தளவு வந்து அவங்க ஒரு மாதிரியான ஒரு ஒரு உறவுகளுக்குள்ள சிக்கி தான் மேலே இருக்கிற சாமியை மறந்து தனக்கு கொடுத்த அதிகாரத்தை மறந்து ஒரு சில இடங்களில் இருக்காங்க. அவங்கள மாதிரி அன்பர்களுக்கு சாமியாடிகளுக்கு இறுதியாக சொல்கிறேன், நீங்கள் உண்மைக்கு சத்தியத்துக்கு நேர்மைக்கு நீங்கள் நிற்கலை அப்படின்னா உங்கள் மேலே இருக்கிற சாமி உங்களை விட்டு பிரிஞ்சிடும், உங்களை விட்டு விலகி வந்துடும். உங்கள் மேலே இருக்கிற சாமி அந்த கணமே பொறுத்து பொறுத்து பார்க்கும், இல்லையா விட்டு விலகி வந்துடும். விலகி வந்து யார் உண்மையும் நேர்மையுமா நிற்கிறோ அவங்ககிட்ட போய் சேர்ந்துடும். இல்லை அப்படின்னா அது வாட்டு கை கட்டி வாய் கட்டி பேசாமல் ஓரமாக நின்றுக்கிறோம், எதையும் உரிமையோடு எதையும் கேட்காது வெளிப்படுத்தாது. அந்த நிலைமை வேணுமா? சொந்த வந்து இன்னைக்கு அடிச்சுக்கிருவோம் நாளைக்கு கூடிக்கிடுவோங்க, பணம் இன்னைக்கு போகும் நாளைக்கு வருங்க, ஆனால் தெய்வ சக்தியில் அப்படி நம்ம விளாடக்கூடாதுல்ல. நாம் சம்பாதிக்கக்கூடியதாங்க சொந்த பந்தமும் அதே சமயம் பணமும் பொண்ணும் பொருளும், ஆனால் தெய்வ சக்தி நாம் இழந்துட்டோம்னா நம்ம அவ்வளோ சீக்கிரம் நம்ம சம்பாதிக்க முடியாதுங்க. ஏன்னா நம்மளுடைய எண்ணங்களால், நம்மளுடைய நேர்மைகளால், நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையினால் நமக்கு கட்டுப்பட்டு நிற்கிறதாங்க, நம்ம கட்டுப்பட்டு நம்ம கூட வந்து நிற்கிறதாங்க அந்த தெய்வ சக்தி. அந்த தெய்வ சக்தியை புரிஞ்சு அந்த தெய்வ சக்திக்கு பக்கபலமாக இருக்கிறதாங்க சாமியாடியோட முதல் பணி. அதனால் சொல்கிறேன், புதுசாக சாமியாடுற எல்லா சாமியாடிகளுக்கும் சொல்கிறேன், இனிமேல் சாமியாடி போகிற எல்லா சாமியாடிகளும் சொல்கிறேன், உங்கள் மேலே சாமி வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா சத்தியத்துக்கு துணை நிற்கணும். அவர் பெரியவர் சிறியவர் சின்னவர் பெண்ணே நல்ல விஷயமா இருந்தால் அவர் கூட துணை நிற்கணும் அந்த விஷயத்துக்கு கடைசி வரைக்கும். அவங்களால் முடியாட்டாலும் அவங்க சொன்னது சரி, அவங்கள நீங்கள் வீழ்த்திட்டீங்க, நான் வந்து அவங்க சொன்னதை நான் சரி பண்ணுவேன் அப்படின்னு முன்னாடி வந்து நிற்கணுங்க. அச்சப்படக்கூடாது, உயிரை கொடுத்தாவது குலதெய்வ எல்லையை குலதெய்வ சக்தியை தூக்கி நிறுத்தணும். ஏன் நாம் கொடுக்குற உயிர் அந்த குலதெய்வ சக்தி போல் நம்ம கும்பில் இருக்க எல்லாத்தையும் காத்து நிற்கும். அந்த குலதெய்வங்களோட கரங்களை வலுப்படுத்தணும். அதுக்கு சொல்கிறேன், சாமியாடிகள் சத்தியத்துக்கு நில்லுங்க, தர்மத்துக்கு நில்லுங்க, நீதிக்கு நில்லுங்க, நேர்மைக்கு நில்லுங்க. உங்கள் சாமி உங்கள் மேலே துடி கொண்டு பேசும்னு சொல்லி நன்றி வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.